அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கள். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல் இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்வைந்து பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் 100 குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. 100 பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் இராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் 100 பின்பும் இராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் 100 குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபிகல்டிஸ் ஆஃப் அ டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் புக்ஸ் அண்ட் ஐ டெண்டர் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் to Professor N. Subbureddiyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ் 7th இன் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், டிசமினேட்டர் ஆஃப் நாலேஜ் அபவுட் வைஷ்ணவா ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி, வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் அனிமேட்டட் கைட் டு த 100 ஹாலோடு வைஷ்ணவா ஸ்ரைன்ஸ் இன் சவுத் இண்டியா, ப்ரொஃபஸர் சுப்ரெட்டியார் இஸ் அ மேன் ஆஃப் மெனி பாட்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. தாய் தமிழுக்கும் தமிழ்தாய் உறவுகளுக்கும் வணக்கம். குற்றாலம் அடை சாரலாம் தமிழ்மொழியின் ஞானியாம் ஐயா நா சுப்ரெட்டியார். பேராசிரியர் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணையவழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள் 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் ஆர். விஜயராணி அவர்கள், இணை பேராசிரியர், தமிழ்துறை, பிஷாப் ஹேப்பர் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. தலைப்பு 1900 பாண்டியன் மீதுள்ள பாடல்கள். வாருங்கள் கருத்தினை தாருங்கள். 1900 அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் நா சுப்ரெட்டியார் அவர்களின் 102 விழாவை முன்னிட்டு தொடர்ந்து நடைபெறுகின்ற இனிய சொற்பொழிவிற்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், மாணவ கண்மணிகள் ஆகிய அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த தொடர் சொற்பொழிவில் பங்கு பெறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் சுப்ரெட்டி அவர்கள் மிக சிறந்த எழுத்தாளர், மிக சிறந்த பேராசிரியர். அநேக நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அவற்றில் ஏறத்தாழ 135 நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் இணையதளத்தில் நாம் இலவசமாக பதிவிறக்கம் செய்து படிக்கின்ற ஒரு வகையும் இருக்கிறது. தந்தை மகனு காட்டும் உதவி பற்றி திருக்குறளில் நாம் படித்து அறிந்திருக்கின்றோம். ஆனால் இங்கு நம்மை வியப்பில் ஆழ்த்திருந்த ஒரு விஷயம் ஒன்று, பேராசிரியர் சுப்ரெட்டி அவர்களின் அரும் புதல்வராகிய திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் தன்னுடைய தந்தையின் நினைவாக இணையவழி தொடர் சொற்பொழிவுகள் 105 சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளுக்கும் இந்த பரப்புரையை அனுப்பி தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழ் பேசுகின்ற சமூக அமைப்பு அனைத்தையும் பேராசிரியர் சுப்ரெட்டி அவர்களின் படைப்பை பற்றியும் தமிழின் பெருமை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் பங்கு பெறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இத்தகைய இணையவழி சொற்பொழிவில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கி எங்களை ஆக்கமும் ஊக்கமும் செய்து நல்ல ஒரு வாய்ப்பினை நல்குகின்ற என்னுடைய கல்லூரி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய திறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதற்கு ஒப்புதலித்த எங்களுடைய திருச்சி தந்தி திருமண்டல பேராயர் மாண்பமை திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மேலும் என்னுடைய கல்லூரி முதல்வர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். அவர்கள் கொடுக்கின்ற அந்த நல்ல ஒரு சுதந்திரம் இத்தகைய இணையவழி சொற்பொழிவில் கலந்து கொள்ள எங்களை மென்மேலும் தயார்படுத்த ஊக்கப்படுத்துகிறது என்பது மாற்று கருத்தில்லை. இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பினை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கின்றேன். 1900 பாண்டியர்களுடைய நிலை என்ன, பாண்டிய மன்னர்களின் வீரம், கொடை, ஈகை போன்ற பல்வேறு வகையான கருத்துக்களை இங்கு நான் பதிவு செய்ய முன்வந்துள்ளேன். அதை இப்பொழுது நாம் இந்த ஸ்கிரீன்ஷாட் மூலமாக பார்க்கலாம்.
இதோ இப்பொழுது நாம் காணலாம். நா சுப்ரடியர் அவர்களே, நூற்றாண்டு விழா நிகழ்வு 105 இனிய வழி தொடர் சொற்பொழிவுகள். இதில் என்னுடைய பங்காக முத்தல்லாயிரம், அதில் ஏறத்தாழ முத்தல்லாயிரத்திற்கு 10 வகையான உரைகள் வந்திருக்கின்றன. அதில் ஒன்று முத்தலாயத்தில் அப்படி என்ன செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன, சேர சோழர் பாண்டியர் மூ வேந்தர்களை பற்றிய அவருடைய அகமும் புறமும், வீரம் ஈகை கொடை என்ற வாழ்க்கையும் காதல் வாழ்க்கை, அவர்களை கண்டு மனம் பறிகொடுத்து வாழ்கின்ற பெண்கள் பற்றியும் பல குறிப்புகள் காணப்படுகின்றன. மூவேந்தர்களின் கொடிகள் பற்றிய செய்தி, மேலும் முத்தலாயிரத்துக்கு 10 உரைகள், ஒரு உரை எனக்கு பரிபூரமாக கிடைக்கவில்லை, இதனால் அதை குறிப்பிடவில்லை. அதில் மிக சிறப்பு வாய்ந்ததாக நான் சேது ரகுநாதனோட உரை வந்து மிக அற்புதமாக அரிய பல விளக்கங்களுடன் இருக்கிறது. துறவியின் உரை வந்து கவிதை வடிவத்தில் இருக்கிறது. அதுபோல வே கபிலன் அவர்கள் உரை மிக சிறப்பாக உள்ளது. நான் சொக்கன் கிழக்கு பதிப்பகத்தை நான் சொக்கன் உரை ஜனரஞ்சகமாக சாதாரண மக்களும் படித்து தெரிந்து புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. இந்த முத்தலாயிரத்தில் பாடுபொருள் என்னென்ன இருக்கின்றது? நம்மில் அநேகருக்கு முத்தலாயிரம் பற்றி தெரியுமா? செவ்வியில் இலக்கியங்கள் 41 ஒன்று இந்த முத்தலாயிரம். இதில் மூவேந்தர்களை பற்றிய பதிவுக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. அது பெண் மொழி வாயிலாக இது அமைந்திருக்கின்றது. ஒரு பெண் பார்க்கின்ற பார்வையாகத்தான் இந்த நூல் இடம்பெற்றுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள பாடுபொருள் மன்னர்களின் வீரம், படை சிறப்பு, அந்த படையில் இருக்கின்ற யானை படை குதிரைப்படை பற்றிய சிறப்பு, யானை மரம் குதிரை மரம், பகை புலம் பழித்தல், களம் எயில் கூடல், அதாவது கோட்டை சுவரை பாதுகாத்தல், மன்னர்களின் வெற்றி, பகை அரசிடம் சிறை பெற்ற தன்மை, கொடை புகழ், நாடு நகர், மேலும் கைகளை, பெண்கள் அந்த தலைவனை கண்டு காமுறுகின்ற கைகளை பற்றிய பொறுமைகள் இங்கு ஏராளமாக காண கிடைக்கின்றன. என்னுடைய பகுதியில் சேரமணரை பற்றியோ சோழமனை பற்றியோ நான் குறிப்பிடவில்லை. பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்புகள் மட்டும் காணப்படுகிறது. பாண்டியனுக்கு மரபு பெயர்களாக தென்னவன், மாறன், செழியன், பழுதி, பஞ்சவர், மா கடுங்கோன், கூடற்கோமான், தமிழர் பெருமான், பொதியிற்கோன், சேலோகவண்ணன், வையையார் உவமான், கொற்கை கோமான் என பல பெயர்களாலும் இந்த நூலில் பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னன் குறிப்பிடப்பட்டுள்ளார். நாட்டு வளம், இந்த காட்சியை பார்க்கும் பொழுதே நமக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அவா ஏற்படுகிறது. ஒரு மன்னன் ஆட்சி சிறப்பிற்கும் நாட்டு வளத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. செங்கோல் ஆட்சி செலுத்தினான் அந்த நாடு இவ்வாறு செழிப்பாக காணப்படும். இதோ பாண்டிய நாட்டின் வளம், இதில் நந்தின் இளஞ்சினையும் புன்னகை குவி மட்டும் பந்தர் இளமுகின் பாளையும் சிந்தி திகழ்முத்தம் போல தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்கொடியான் நாடு. அந்த நாட்டில் வந்து எப்படி இருக்குது, ஒரு கற்பனை காட்சி தான். பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நந்தின் இளஞ்சினையும் புன்னகை குவி மட்டும், அந்த நந்தி என்றால் சிப்பி, சிப்பிலிருந்து பெறப்படுகிற முத்துக்கள் அங்கும் இங்கும்படி நகர் முழுவதும் சிதறி காணப்படுகிறதாம். இன்னொரு பக்கம் பார்த்தால் புன்னை மரத்தில் இருக்கின்ற அந்த மொட்டுக்கள் சிதறி காணப்படுகின்றது. மற்றொரு பக்கம் கமுகின் பாலை குதிர்ந்து காணப்படுகிறது. இது எல்லாமே பார்ப்பதற்கு முத்துக்கள் போல இருக்கின்றது. தென்னவன் நாடு முத்துடைத்து, அந்த முத்துக்கள் கடைந்து பெறப்படுகிற முத்துக்கள் மட்டுமல்ல, புன்னை மர குவி மொட்டுக்கள், இளம் கமுகின் பாலிருந்து உதிர்கின்ற அந்த சிதறல்கள் அனைத்தும் பார்ப்பவர்க்கோ இது முத்துதானோ, நாடு நகரம் முழுக்க முத்துக்கள் நிரம்பி காணப்படுவது போல ஒரு இயற்கை காட்சி, வளமை மிக்க நாட்சி, இந்த வளமை மிக்க ஒரு காட்சி இங்கு நாம் காண முடிகிறது. மற்றொரு பக்கம் பார்த்தால் அக வாழ்க்கை, மைந்தரோடு ஊடி மகளிர் திமிர்நிட்ட குங்கும ஈர் சாதின் சேர் இழுக்கியெங்கும் தடுமாறல் ஆகிய தன்னமைத்தே தென்னன் நெடுமாட கூடலகம். மதுரை மாநகரம் எவ்வாறு இருந்தது என்பதற்கு ஒரு அதீத கற்பனை என்று கூட சொல்லலாம். உண்மை என்று நினைப்பதற்கு வாய்ப்பில்லை. தலைவன் தலைவியை காண வருகிறான், கையில் சந்தன சாந்துடன் வருகிறான், சந்தனத்தை குளித்து எடுத்து வருகிறான். அங்கு இருக்கின்ற அந்த பெண்கள் குங்குமன்புற இருக்கிறார்கள். அந்த குங்குமம் சந்தனம் அனைத்தையும் அவர்கள் கூடி மகிழ்ந்த பொழுது தன் மேனியில் உள்ளதை வாரி எடுத்து
வீதியில் வீசுகின்றார்கள். அவர் வீசுகின்றது எவ்வாறு உள்ளதாம், அந்த குங்குமம் சேறு போல காணப்படுகிறது. அதை அந்த வழியாக வருகின்றவர்கள் வழுக்கி விடுகிறார்களா, அந்த அளவுக்கு மக்கள் அந்த மகிழ்ச்சியாக காமச்சுவை ததும்ப மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கை இன்புற்று கழித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டில் நல்ல அரசு நிகழ்ந்தால் மட்டுமே இவ்வாறு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்திட முடியும் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு சான்றாக அமைந்துள்ளது. மற்றொரு புறம் பார்த்தால், பார்படி செம்போன் பதிபடு முத்தமன்னும் நீர்படு வெண் செம்பும் நித்திலமும். இதில் கேட்கின்ற பொழுது யானை கூட்டம் ஒரு பக்கம், நாம் ஏற்கனவே பார்த்தது முத்துக்கள், அதே போல கூர்வேல் தலைப்படு தார்வேந்து மரபு, அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் அந்த ஓலைச்சுவடிகள் அதிகம் எழுதப்பட்டுள்ளன. முத்தமிழ் நூல் அங்கு காணப்படுகிறது, முத்தமிழ் பறந்து காணப்படுகிறது. அவன் நாட்டில் விலங்கினங்கள் மகிழ்வாக இருக்கிறது, முத்துக்கள் விலையுயர்ந்த முத்துக்கள் மற்றும் அவன் புகழ் பரப்புகின்ற அந்த ஓலைச்சுவடிகள் அதிகமாக காணப்படுகின்றன. மன்னனின் வீரம் எவ்வாறு, இந்த பாண்டிய மன்னன் எவ்வாறு வீரத்துடன் செயல்படுகிறார் என்பதை இனி வரும் பாடல்களின் வழி நாம் காணலாம். செங்கன் நெடியோன் மேல் தேர்விசேன் ஏற்றிய பூ, பைங்கன் வெள் ஏற்றான் தாள் கண்டாற்றால் எங்கும் முடி மன்னர் சூரிய பூ, மொய் மலர்த்தார் மாறன் அடிமிசையை காணப்படும். என்ன அழகான ஒரு கற்பனை பாருங்கள். ஒரு தொன்மக் கதையை இங்கு குறிப்பிட முடிகிறது. அர்ஜுனன் திருமாலின் தலையில் மலர் கொய்கின்றார், திருமாலின் தலையில் மலர்களை தூவுகின்றார். அவ்வாறு தூவிய மலர்கள் சிவனின் பாதங்களில் காணப்படுகிறதாம். இந்த தொன்மத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால், பாண்டிய மன்னன் அவையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது பல நாடுகளை சார்ந்த குறுநில மன்னர்கள் அனைவரும் வருகிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் பூ உண்டு, சிறப்பு பூ உண்டு. அதுபோல இந்த பாண்டிய மன்னனின் கால்களில் பலவிதமான பூக்கள் நிரம்பி காணப்படுகின்றன. அந்த பூக்களை வைத்து எத்தனை தெய்வ மன்னர்கள் வந்தார்கள், வணங்கி திரை செலுத்தினார்கள் என்பதை நாம் காண முடிகிறதாம். அங்கு விஜயன், அதாவது அர்ஜுனன் திருமால் தலையில் போட்ட சிவன் ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை கூறுவது போல, திருமால் தலையில் போட்ட அந்த மலர்கள் சிவன் பாதங்களில் காணப்படுவது போல இந்த மன்னர்கள் பல தேசத்து மன்னர்களும் கப்பமாக திரை வணங்கி மகிழ்கின்றார்கள். பாண்டிய மன்னை வணங்கி மகிழ்கின்ற பொழுது அவர்கள் தலையுள்ள மலர்கள் அனைத்தும் பாண்டிய மன்னன் காலில் விழுகிறது. சேர சொலப்பாண்டியருக்கு ஒவ்வொரு பூ தான், பாண்டிய மன்னனுக்கு என்ன பூ அப்படின்னா அது ஒரு பூ மட்டும்தான் அவனுடைய காலில் இருக்கணும். பல மலர்கள் இருப்பது அந்த அந்த தொன்மக்களை நினைவுபடுத்துவதாக உள்ளது. பகைவர்க்கு கூற்றுவன், இதில் பாம்புக்கு படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு கொடிய நஞ்சு மிகுந்த பாம்பாக இருந்தாலும் அது மின்னலை பார்த்து விட்டால் பயந்து நடுங்கி ஓடுமாம். அதுபோல பாண்டியன் படையெடுத்து வந்து விட்டால் அந்த பகைவர்கள் அனைவரும் அஞ்சு ஓடுவார்கள். எவ்வாறு என்றால், மின்னலை கண்ட பாம்பு விரைவாக ஓடி மறைவது போல இங்கு அருமணி பைந்தலை ஆடவும் வானகத்து, அந்த வானத்து மின்னலை பார்த்தவுடன் கொடிய நாகம், கொடிய சாதாரண நாகம், கொடிய நாகமே அஞ்சி ஓடுகிறது. அதுபோல செங்கன் மாமாறன், அந்த பாண்டிய மன்னன் வந்து அவன் பார்க்கின்ற பார்வை அந்த கொடிய பார்வை மின்னல் போல உள்ளது. அவன் கையில் உள்ள வாள் மின்னல் போல மின்னுகிறது. அதை காண்கின்ற அந்த பகைவர்கள் பாம்பு அஞ்சி ஓடுவது போல ஓடுகிறார்களாம். இங்கு இந்த மன்னனின் வீரம் புகழப்படுகிறது. பகைவர்க்கு அவன் கூற்றுவன் போல, எமன் போல காணப்படுகிறானாம். பாம்பும் பகைவரும் கொடிபாடி தேர்பாடி கொய்தினத்தான் மாறன் முடிபாடி முத்தாரம் பாடி. இதில் ஒரு நகைச்சுவை ததும்ப ஒன்று. தலை என்ன சொல்கின்றால், அந்த தலைவன் தன்னுடைய தேரில் கொடியோடு வருகின்றான். வருகின்ற பொழுது அந்த வீதியில் இருக்க பெண்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டில் உலக்கையால் உலக்கை வைத்து நெல்மணிகளை குத்தி கொண்டு அவரை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பில்லையே, ஏன் இல்லை என்றால், என்னுடைய அண்ணன் என்னை வீட்டில் காவலில் வைத்திருக்கின்றான். காவலில் இருக்கின்ற நான் என்னை எவ்வாறு அவனை பற்றி புகழ்ந்து பாட முடியும்? வீட்டில் சிறிய வீடு, உழைக்க வைத்து எதுவும் என்னால் இடிக்கவும் முடியாது என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை, அந்த மங்கள முழக்கத்தை கேட்டு நான் கண்களால் காதுகளால் கேட்க முடியவில்லை தவிர சென்று வீதியில் பார்க்க இயலவில்லை என்ற ஒரு வருத்தம், அவரை பற்றி புகழ்ந்து பாட முடியவில்லை என்ற ஆதங்கத்தை இந்த பாடல் தெரியப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அம்மனை காவல் உள்ளேன், அம்மா என்னை காவலில் வைத்திருக்கின்றாள். இவ்வாறு இருக்கின்ற பொழுதே நான் எவ்வாறு அவனை புகழ்ந்து பாடுவது?
அவர் எவ்வாறு காண்பது என்ற இயக்கத்தை வெளிப்படுத்துவதாக அந்த பாடல். அவன் எனக்கு தலைவுக்கு இனியவனாக இருக்கின்றான், அந்த பகைவருக்கு கூட்டுவனாக இருக்கின்றான். இங்கே பாருங்கள், யானை யானை இருந்தாலும் ஆயிரம்பன், இறந்தாலும் ஆயிரம்பன். ஒரு மன்னனின் வலிமை எவ்வாறு கணக்கிடப்படுகின்றார், அவனுடைய எத்தனை யானைகள், அவனுடைய யானைப்படையில் எத்தனை யானைகள் இருக்கின்றன என்பதை கணக்கில் கொண்டு இதனை நாம் உணர முடிகிறது. மிக அருமையான ஒரு பாடல் யானை மரம். கடிகள் கடிகற்கு நீட்ட தம் கையால், கடிகள் விதத்திட்ட வெண்கள் துளி கலந்து ஓங்குகளில் யானை மிதிப்ப தேராகுமே பூம்பனில் வந்தியகம். இன்று நாம் தாஸ்மார்க் இது வேற, ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே மது அருந்தி சோமபானம் சுறாபானம் போன்ற மது அருந்தி கழித்திருக்கிறார்கள். அது போர்க்காலங்களில் அந்த வீரர்கள் இரவு பொழுதில் மது அருந்துவது ரொம்ப இயற்கையான ஒன்று. இதில் அவர்கள் அந்த போர் வீரர்கள் தன்னுடைய பங்காளிகளுக்கு கல் ஊற்றி கொடுத்து மேலே இருக்குமே அந்த நுரை எடுத்து எடுத்து வீதியில் போகிறாங்களாம். வீதியில் போடுறப்ப அந்த வழியாக வருகின்ற யானை வழுக்கி விழுகின்றதாம். இதை கற்பனை என்பதா அல்லது நகைச்சு உணர்வு தோன்ற அந்த பாடல் அமைந்துள்ளது என்று கூறவா? பாண்டி நாட்டு யானைகள் மறுப்பூசியாக மரக்கடல்வேல் மன்னர். இதில் யானைக்கு இரண்டு தந்தம் உள்ளது. அந்த இரண்டு தந்தத்தை இது எவ்வாறு எழுதுகிறது? நாம் பிள்ளையாரை பார்க்கின்ற பொழுது பிள்ளையாரின் அந்த தந்தம், அதில் ஒரு தந்தம் உடைந்திருக்கிறது கையில் வைத்து எழுதுவதற்கு. அதுபோல மறுப்பு ஊசியாக மரம் கணல்வேல் மன்னர் உருத்தகு மார்போலியாக, இந்த யானைப்படுள்ள யானைகள் எதிரியோட மார்பை வந்து தாழ் போல ஒரு ஓலை சுவடி போல நினைத்து கொண்டு தன்னுடைய கூறிய தந்தத்தால் எழுதுகிறதாம். என்ன எழுதுகிறது? இது எங்களுடைய நாடு, எமது என்றே எழுதினேன், வையகம் எல்லாம் எமது என்றே எழுதினேன். இந்த வையகம் எங்களுக்குரியது என்று எங்களுதான் பகைவர் அந்த பகை வீரர்களுடைய மார்பில் தன்னுடைய தந்தத்தை எழுத்தணையை கொண்டு எழுதுகிறது. இத்தகைய யானைகள் நிறைந்த நாடு பாண்டியன் யானைகளுக்கு தோல்வி என்பதே தெரியாத ஒன்று. அதை இந்த படத்தில் கண்கின்ற பொழுது எவ்வளவு வீர அவயசமாக செல்கிறது என்பதை காண முடிகிறது. இதுவும் யானை தந்தத்தை பற்றி ஒரு பாடல்தான். இந்த யானை தந்தத்தில் அந்த யானைகள் கோட்டை சுவர்களை உருவத்தெந்தவன் ஊங்கிலில் வேலத்து இருகோடும் செய்துள்ள அந்த தன்னுடைய தந்தத்தை வைத்து என்ன பண்ணுது, கோட்டை சுவர்களை உடைத்து நொறுக்குகின்றன. அன்று வந்து இயற்கையரன் செயற்கையரன்றது, இயற்கையரன்ல அந்த கோட்டை சுவர்லாம் உடைக்கிறதுக்கு இந்த யானை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. 1948 அவ்வையார்னு ஒரு படம் வந்தது. அப்போ அந்த கே.பி. சுந்தராம்பாள் வருகின்ற ஒரு காட்சியில் யானைகள்லாம் வந்து அந்த மதுத்துறை உடைப்பது போன்ற ஒரு காட்சி வரும். எனக்கு இந்த பாடல் வாசிக்கிறப்பா தான் ஞாபகம் வரும். அந்த கோட்டை சுவரை உடைப்பதற்கு, கோட்டை சுவரில் உள்ள கதவுகளை உடைப்பதற்கு யானையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. யானையின் தோற்றம் இன்னொரு பாடல். யானையை பார்க்குறப்ப அப்படி மலை, இப்போ பின்னாடி மலை இருக்கின்றது அல்லவா, அதுபோல மலை போன்ற தோற்றத்துடைய யானைப்படை பாண்டியன் வசம் இருந்தது. இதில் நாணம் என்பது பெண்களுக்கே உரியதா? இதில் அந்த பெண் யானை பற்றிய, பெண் யானை தன்னை எவ்வாறு நினைத்து கொள்ளும் என்று ஒரு ஆண் யானை வெட்கப்படுவதாக உள்ளது. அடுமதில் பாய அழிந்தன கோட்டை பிடி முன்பு அகழி அழகழிதல் நாணி முடிவுடைய மன்னர் குடுறான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யானைப்படை வந்து யானை எதிரிகளை போய் அப்படி துவம்சம் தன்னுடைய தந்தங்களால் குத்தி கிழிக்கின்றது. குத்தி கிழிக்கிறப்ப அவங்க அந்த பகைவரோட மார்பில் இருக்க அந்த கவசங்கள் எல்லாம் மோதுது. அங்கே சண்டை செஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, அதோட தந்தம் உடையுது. தந்தம் உடைஞ்சோடனே அந்த யானைக்கும் காதல் உண்டல்லவா, தன் பிடி பெண் யானையை பார்க்கின்ற பொழுது, ஐயோ பெண் யானை எனக்கு தந்தம் இல்லைன்னு சொல்லி என்ன விரும்பாதோ அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு வெக்கம் வருது. அதனால அந்த படை வீரர்கள பகை வீரர்களோட குத்தி கிழிக்கப்பட்ட குடலை எடுத்து தனக்கு தன் தந்தத்தை அப்படி மறைச்சிக்கிதான். இன்னொரு யானை காலில் பார்த்தா காலால் சிதைத்து 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 உடைத்து நகமெல்லாம் நொறுங்கி அழிந்து காணப்படுகிறது. அதுவும் கூட ரத்தக்கரை படிந்த அந்த நகங்களை மறைக்கிறதுக்கு முயற்சிக்குது. யானை தன் பிடியை பார்க்கின்ற செல்லுகின்ற பொழுது நாணப்படுவதாக இந்த பாடல் உள்ளது. இந்த நாணத்திற்கு பின்னால் இருப்பது அந்த ஆண் யானையின் வீரம். இருந்தாலும் கூட பெண்ணை பார்க்கின்ற பெண் யானையை பார்க்க செல்கின்ற பொழுது நாணப்படுகின்ற அற்புதமான காட்சியும் இந்த பாடல் அமைந்துள்ளது.
இது என்னன்னா ஒரு எச்சரிக்கை பாடல் மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. என்னுடைய நான் என்னுடைய மன்னன்ட்ட நீ என்ன சொல்லாத, போருக்கு வராத. போருக்கு வந்தேன்னா எங்க போர்படை வர்றப்ப பின்னாடி பேய்கள் வரும். அந்த போர்ல வந்து எதிரிகள் அதிக பேர் மாழ்வார்கள். அந்த மாழ்கின்றவர்களை தின்பதற்காக நரி கூட்டம் வரும், பறவை கூட்டம் வரும். இங்க பார், போருக்குள்ள காட்சிவார் இருக்கு. அதனால என் மண்ணிடம் போரிடுவதை நீ தவிப்பாயாக என்று கூறுவதாக ஒரு பாடல் இங்கு அமைந்துள்ளது. அடுத்து குதிரை மரம். யானைக்கு மட்டுமா வீரம், குதிரைகளுக்கும் வீரம். அந்த குதிரையின் வீரம் எவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது பாருங்கள். நிறை கதிர்வேல் மாறனை நேர் நின்றார் யானை பிரசி அரணிமிருந்து பொங்க அரசர்தம் முன்முன்னா வீழ்ந்த முடிகள் உதைத்தமா பொன்னுரைக்கள் போன்ற குழம்பு. இதுல பாருங்க, குதிரைகள் வந்து எதோட போயிடுதான், யானை படையில யானையோட போயிடுதுதான். குதிரை குதிரையோட போயிடுது இயல்பான ஒன்று. யானை கம்பீரமான தோற்றம். இங்குள்ள பாண்டிய மன்னனின் குதிரைகளுக்கும் வீரம் அதிகம் உள்ளது. அத்தனுடைய கால்களால் யானையின் மீது மோதி 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 அதை சிதைத்து மாய்க்கின்றது. அவ்வாறு மாய்க்கின்ற பொழுது அந்த யானையின் முன்பகுதியில் போட்டிருக்கின்றது உலோகத்தால் ஆகிய ஒரு கவசம். அதில் மீண்டும் மீண்டும் பட்டு பட்டு அந்த குதிரையின் குழம்புகள் எல்லாம் நகைக்கடையில் தங்கம் உரசி பார்ப்பதற்குள்ள கட்டளைக்கள் போல தேய்ந்து விடுகிறதாம். இதில் குதிரையின் மரம் மிக அற்புதமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பாடலில். குதிரை குடும்பங்கள் கட்டளைக்கள், இது தனியாக குதிரைப்படை வீரன் எவ்வளவு செருக்கோட போறான். குதிரைப்படை வீரன் தன்னை ஒத்த ஒரு குதிரைப்படை வீரன் போரிடாமல் யானைப்படை வீரன் போரிட்டு வெற்றி வாகை சூடுவதாக இதில் பாடல் உள்ளது. அடுத்து களவு. இதுவரை நாம் மரம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம், இப்ப களவு. இந்த களவில் தாயின் அறியாமை. பெண் வந்து கேலி பண்றா தான் தாய. கோல் தேங்கு சூழ்கடல் கோமானை கூடையிற வேட்டு அன்று சென்ற என் நெஞ்சறியால். அதாவது என்னுடைய தலைவி தலைவின் கூற்றாக உள்ளது. என்னுடைய மனசு என்னாச்சுன்னா தலைவனோட போயிடுச்சு. ஆனால் எங்க அம்மாவுக்கு அது தெரியல. என்னை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறா. எப்படின்னா அடுத்த படத்துல பாருங்க, வேடன் வந்து என்ன பண்றான், வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். அதான் அந்த இருக்க பறவைகள்லாம் ரொம்ப சாமர்த்தியமா பறந்து போயிடுச்சு. அவன் அந்த பறவைகளை எண்ணி காத்திருப்பது போல இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம தான் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் என்னோடய மனசு என்னாச்சு, வேடன் கண்ணிக்கு தப்பி சென்ற பறவை போல என்னோடய மனசு போயிடுச்சு. சும்மா என்னுடைய அம்மா என்னோடய உடலை மட்டும்தான் இங்கே பூட்டி வச்சிருக்க முடியுது, என் மனமும் எங்கே போயிடுச்சு. தலைவனை நோக்கி வெறுங்கூடு காவல் கொண்டாள். என்னுடைய மனசை வந்து அவளால் காவல் காக்க முடியாது, இந்த உடலை மட்டும்தான் காவல் காக்க முடியும் என்று ஒரு வேடனோட ஒப்பிட்டு இந்த பாடல் இந்த பாடலில் செய்தி இடம்பெற்றது. கை திறந்து காட்டின் தலையவிலும் பூங்கோதை தாயறி ஆவி களையினும் எம் கை திறந்து காட்டேன் வழி கொடும் போம் வன் கண்ணன் வாழ்மாறன் மால்யானை தன்னுடன் வந்து என் கண் புகுந்தான் இரா. இப்போ அந்த தலைவி என்ன சொல்றானா, என்னோட தலைவன் வந்தான், அந்த யானையில வர்றவன் என் கண்ணுக்குள்ள என்ன பண்ணிட்டான், போயிட்டான். கண்ணுக்குள்ளே போயிட்டதுனால நான் என்ன பண்ணுறேன், அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அதை திறந்து காமிக்க மாட்டேன். நான் கண்ணை திறந்து காமிச்சா, கையை வச்சு முடிச்சு கை அந்த கண்ணை திறந்து காமிச்சா என்ன பண்ணிடுவான், வெளியே போயிடுவான். அதில் நம்ம கை திறந்து காட்டேன் கண்ணுக்குள்ளே வந்து. நம்ம திருக்குறளில் காமத்து பாடல் இது மாதிரி நிறைய பாடல் வரும். என்ன பாடல் வரும், அந்த தலைவி சொல்லுவா, நான் சூடான பதார்த்தம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா என் தலைவன் இருக்க நெஞ்சு அதை சுடும் அப்படின்னு. கண்ணுக்கு மை தீட்ட மாட்டேன், அந்த கண்ணுக்குள்ளே இருக்க என் தலைவன் அது சுடும் அப்படின்னு. தலைவன் அதுக்கு மேலே கண்மணியை பார்த்து எப்பாவே வெளியே வா, என் தலைவி அங்கே வைக்கலான்றதான் நீங்கள் இப்படி இருக்கு. இவை போன்ற சுவை பிறந்த அந்த பாடல் அமைந்துள்ளது. திருக்குறளில் அந்த கருத்தை வந்து ஒப்பைப்படுத்தி பார்க்கலாம். என் தலை யானை மேலே வந்து என் தலைவன் கண்ணுக்குள்ளே இருக்கிறான், போக முடியுமா, யானை எவ்வளோ பெரிய செய்து. இதெல்லாம் கற்பனை தான், அந்த கற்பனையிலும் ஒரு மகிழ்ச்சி. யானை தன்னுடன் வந்து என் கண் புகுந்தான், அதனால என்ன பண்ண மாட்டேன், கை திறந்து காட்டேன். என்னோட கண்ணை வந்து கைகளை திறந்து நான் காட்ட மாட்டேன், காட்டினால் தலைவன் வெளியே சென்று விடுவானோ என்ற அர்த்தம். ஞானத்துடன் சிறந்த நல்லார் மானார் கடந்த மரவெம்போர் மாறனை காணாக்கால் ஆயிரம் சொல்வேன் கண்டக்கால் பூன் ஆகம் தான் என்று புள்ள பெறுவேனோ நானோடு உடன் பிறந்த நான். இதுல வந்து என்னன்னா, நம்ம எப்பயுமே இதற்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவோம், முன்ன விட்டு பின்ன பேசுவோம், முன்னொரு மாதிரி பின்ன ஒரு மாதிரி பேசுகிறோம்.
இதில் என்னுடைய தலைவனை வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவனை பற்றி என்னென்னவோ பேசணும்னு நினச்சேன். அண்ணாப்பா பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே பேச முடியல. அவன் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், நேரில் பார்க்குறப்ப எதுவுமே பேச முடியலன்னா எனக்குள்ளே இருந்து அந்த நாணம் நானும் தான் அவன்கிட்ட பேச விடாமல் தடுத்தது. கண்டக்கால் பூ நாகம் தாய் என்று புள்ள பெறுவேணும், அதான் நீ கொஞ்சம் போட்டுக்க மலர் மாலையெல்லாம் தா உன்னுடைய உன் மார்புக்கு அலங்காரமாக இருக்கின்ற மலர் மாலை ஆபரணங்கள்லாம் தான் சொல்லி கேட்கணும். என்னென்னவோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவனை பார்க்குற வரைக்கும், ஆனால் பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே கேட்க முடியல. காரணம் என்னன்னா என்னுடன் பிறந்த நாணம். அடுத்து இந்த பாடலில் தலையெவிடும் பாண்டியனோட தலையெவிடும் பூங்கோதை தாயரை ஆவி களின் கை திறந்து காட்டேன்னு வழிபடுவோம். இதில் அந்த பெண் வந்து முதல் பாடலில் பெண் அவனை தலைவனை பார்த்து மதி மயங்குகின்றாள். அவனை அப்படியே கண்ணுக்குள்ளார போட்டு வச்சிருக்கிறாள். கண்ணுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறவ ஏற்கனவே அந்த பாடம் அந்த பாடம் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்புடையது. நான் கண்ணை திறந்த கையை திறந்து பார்த்தேன்னா என்ன ஆகிடும், கண்ணுக்குள்ளே இருக்க என் தலைவன் போயிடுவான், ஆனால் வந்து கண்ணை திறக்கவே மாட்டேன். உலாவதலை எண்ணி கழிப்படைதல். இதில் பன்மாட மிக சிறந்த பாடல் இது. பன்மாட குடல் மதுரை நெடுந்தருவில் என்னோடு நின்றார் இருவர் அவருடன் பொன்னோடு நின்றார். இப்போ மூணு பெண்கள் நிற்கிறாங்க. இந்த முதல் படத்தில் பார்த்தா மூணு பெண் நிற்கிறாங்க, தலைவன் வர்றதை பார்க்குறாங்க. அப்போ அதில் ஒரு பெண் வந்து பொன்னோடு நின்றாள். இன்னொரு சொல்கிறா, இல்லை அந்த யானை நல்லா இருக்கு அப்படின்னு. ஒருத்தி அந்த ஆடை அவரும் நல்லா இருக்குங்கிறா. இன்னொரு பெண் யானை நல்லா இருக்கு அப்படின்னா. எருதத்த இருந்த இளைஞர்கள் தெந்தவன் திரு ஆனா எனக்கு யார் நல்லா இருந்தது, இந்த யானை மேல இருக்கிறவன் தான் நல்லா இருக்கிறான். இவங்கெல்லாம் இந்த குருடர்கள் யானையை பார்த்த கதை மாதிரி அந்த பெண்கள்லாம் யானை நல்லா இருக்கு, யானை மேல படுக்க துணி நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா இவளுக்கு யார் நல்லா இருக்கிறாங்க, அந்த தலைவன் தான் நல்லா இருக்கிறான், அதை யாருமே சொல்லலை. உலாவர்தல் எண்ணி கழிப்படைவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்த பாடல் பாண்டி நாடு முத்துடைத்தம்னா, இப்பியின்று இட்ட எரிகதிர் நித்திலம் கொற்கையே அல்லப்படுவது கொற்கை குருதிவேல் மாறன் குளிர் சார்ந்த அகலம் கருதியார் கண்ணும் படும். முத்துக்கள் எங்கே இருக்குது, இப்பியிலந்தான் வருது. அந்த கொற்கை மாநகரம் முழுக்க என்ன இருக்குது, முத்துக்கள் பரவி காணப்படுகிறது. வீதி எங்கும் அந்த புன்னை மர மொட்டுக்களை பார்த்தா முத்துக்கள், பாளையின் அசிதர்கள் பார்த்தா முத்துக்கள், இப்பி சிப்பின்றது எல்லாமே முத்துக்கள் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் அந்த என்னோட பாண்டிய மன்னன் கையில் வச்சிருக்கிற அந்த போர் வாழ், அந்த போர் வாழில் என்ன இருக்குதுன்னா குளிர் சார்ந்திருக்குது, குருதி இருக்குது. அந்த குருதி துளிகள் பார்ப்பதற்கு முத்து போல இருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் அங்குள்ள பெண் கூட கண்கள் அந்த கண்ணீர் திவழில் அதுவும் கூட பார்ப்பதற்கு முத்துக்கள் போல் உள்ளடவாம். காதல் படுத்தும் பாடு. காதல் வந்துருச்சு அப்படின்னா மனிதனால் கட்டுப்படுத்தவே முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய தலைவன் யார் யாருக்க என்னமோ பொருள்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்கிறாங்க. ஆனால் போய் போய் என்னோடய மனசை அப்படி திருடிட்டு போயிட்டானே, அவன்லாம் ஒரு செங்கோல் அரசனா, அவன் தாய் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கூறுவதாக அந்த பாடல் அமைந்துள்ளது. இதில் ஒரு கற்பனை காட்சி, வெற்றி வந்தனை கண்ட கண்ணீர் நிலை. வெற்றி வாகி சூடி வருகின்ற ஒரு பாண்டிய மன்னனை பார்த்தோடே பெண்கள் வந்து மனசு என்ன பாடுபடுகிறது அப்படிங்கிறத. களியானை தென்னன் இளங்கோ என்று எள்ளி பணியாரை தம்பர் இழக்க அணியாகம் கைத்தழுதேனும் இலக்கோ நறுமாவின் கொய்த்தளிர் அன்ன நிறம். அதான் பகைவர்களை என்ன பண்ணுறாங்களா, பாண்டியனை பார்த்து இவனா போகிறதே போகிறா, இவனாலேயா முடியும் அப்படின்னு சொல்லி இகழ்வாக பேசிக்கின்றார்களாம். இந்த இகழ்வான பேச்சு பாண்டிய மன்னன் காதுக்கு எட்டுகிறது. உடனே அவருக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து முதல் படத்தில் பயங்கரமாக போர், மிக மிக கொடூரமான ஒரு போர் நிகழ்கிறது. அந்த போர்க்கள காட்சி முடிந்து அந்த பாண்டியமன் விரைவாக வருகின்றான். விரைவாக வருகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு பெண் அவரை பார்க்கின்றாள். பார்த்தவுடன் அவருடைய மான் தளிர் மேனி நிறம் மாறுகிறது. என்னை மீண்டும் பார்க்க முடியுமோ முடியாதோ என்ற ஏக்க மனதுக்குள் வருகிறது பொழுது அந்த கொழிதளிர் அன்ன நிறம் அது எப்படி ஆயிடுதான், நிறம் மாறிடுமோ என்ற ஒரு அச்சம் அங்கே இருக்கின்ற கண்ணீர் அனைவருக்கும் இருக்கிறதாம். அந்த போர் களத்திலிருந்து மிக மிக வீர உணர்வோடு வருகின்ற அந்த பாண்டியமனனை காண்கின்ற பெண்கள் அனைவரும் தன்னுடைய மாந்தளிர் போன்ற நிறத்தை இழந்து விடுவோமோ, பகலை பூத்து விடுவோமோ என்று அஞ்சுவதாக
இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக மிகத்துறையான ஒன்று, இரண்டு திருக்குறளும் இருக்கிறது. கனவை நனவன்று எதிர்விழிக்கும் காணும் நனவில் எதிர்விழிக்க நானும் புனையிலையாய் என் கண் இவையானால் எவ்வாறோ மாமாறன் தன் கண் அருள் பெறுமாறு. அந்த பெண்ணுக்கு தன்னை கண்ணை பார்த்தாலே விருப்பம்ல, என் கண்ணே எனக்கு பகையா இருக்கு அப்படிங்கிறா. எப்படின்னா கனவை நனவுன்னு நினச்சிக்கிட்டு கண்ணை அப்படி கொட்டை கொட்டை கண்ணை திறந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். கண் வந்து கனவை வந்து நனவுன்னு நினச்சிட்டு கடவுள் வர்ற தலைவனை அப்படி விழித்து பார்க்கிறது. நனவில் எதிர்விழிக்க அவன் நேரில் வர்றப்ப வெக்கப்பட்டு கண்ணை முடிக்குது. கண்ணை முடித்து அப்படின்னு அவனை பார்ப்பேன், அவன் அருள் எனக்கு எப்படி கிடைக்கும், ஐயோ என் கண்ணே எனக்கு பகையானது. இந்த பொறுமையில தான் அந்த இரண்டு குரல்களும் இருக்கிறது. தன் கண்ணை பார்க்குறப்பே அந்த பெண்ணுக்கு வந்து வெறுப்பாக இருக்குதான். ஆனால் கனவுல விழித்திருக்கின்ற அந்த கண்கள் நனவில் பார்க்கிற பொழுது வெக்கத்தால் கண்ணு மூடிக்கொள்கிறது. நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் கண் வந்து எனக்கு நேரில் நினைக்கிறப்ப பகையாக மாறுகிறது, கண் விழிக்கவில்லை என்று தன் கண்ணையே பகையாக எண்ணுவதாக இந்த பாடலின் கருத்து அமைந்துள்ளது. இவ்வாறாக முத்தலாயிரத்தில் பாண்டிய மன்னர்களின் வீரம் ஈகை கொடை பற்றிய தகவல் மற்றும் அக வாழ்க்கையில் பெண்கள் இவர்களை வாழ்க்கையில் பெண்கள் பாண்டியமனை கண்டு கமுறுவதாக உள்ள பாடல்கள் சில அமைந்தனர். வாய்ப்பளித்த இந்த அமைப்பினருக்கு நன்றி கூறி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.